வந்து கபன் பார்க்கில் வந்திருக்கோம். கைஸ் அஸ்வின் கொஞ்சம் வெக்கப்படுறான், ஏன்னா இங்கே எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்காமா. ஹாய் கைஸ், Welcome to my party, we're just getting started, a life is a dream. Hey, hello guys, welcome back to நம்மளுடைய channel. ஸோ இந்த பிளாக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம போன பிளாகில் வந்து டிப்பு சுல்தான் சம்பா பேலஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். அது ரொம்ப சின்ன இடம் தாங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெங்களூரில் வந்து சாம்ராஜ் பேட்டா, ஆமாம், அந்த ஒரு இடத்துல பக்கத்தில் தான் அந்த டிப்பு சுல்தான் சம்பா பேலஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம கவர் பண்ணிவிட்டு அடுத்து நான் பெங்களூர் பேலஸ் போகலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஆக்சுவலாக பெங்களூர் பேலஸ் போகலான்னு தான் எங்கள் பிளானே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போதே கிட்டத்தட்ட 5-10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த பெங்களூர் பேலஸ் போகிறது கிட்டத்தட்ட ஒரு 10-12 kilometers இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து, சரிங்களா? அதனால எங்களால் அந்த டைமுக்கு போக முடியல, ஏன்னா வந்து 5:30 தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில், அதாவது டிப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது கபோன் பார்க்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. ஆக்சுவலாக அது கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியாது, கபோன் பார்க், சரிங்களா? அந்த பார்க்குள்ளே தான் நாங்கள் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷார்ட்டாக தாங்க இருக்கும் இந்த ப்ளாக், சரிங்களா? நான் ஆக்சுவலாக நீ அடுத்தடுத்து ப்ளாகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தாக போட பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் பட்டனை வந்து ஆல்ல போட்டுக்கோங்க, லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா கைஸ். அப்படியே எனக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பாருங்கள், வேற லெவலில் இருக்குங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கைஸ். ஆக்சுவலாக பெங்களூர் பேலஸ் போகலாம் தான் பிளான் பண்ணோம், பட் வந்து அதை 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 kilometers வருது. ஸோ எதுக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவும் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பிளான் கேன்சல் பண்ணி இப்போ வந்து கபன் பார்க்கில் வந்துருக்கோம். கபன் பார்க்கில் போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா கைஸ்? ஆக்சுவலாக இதுதான் கபன் பார்க்கு, இதுக்கு உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன், சரிங்களா கைஸ்? அங்கே பார்த்தீங்களா ஒரு ஹேண்டிகேப் டாகு, பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குல்ல. இந்த வழியாக தான் நம்ம கபன் பார்க்குள்ளே என்ட்ராக முடியும். கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் இப்போது இருக்கிற எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கபோன் பார்க் தான். கைஸ் அஸ்வின் கொஞ்சம் வெக்கப்படுறான், ஏன்னா இங்கே எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்காமா, ஏன்னா இந்த Insta360 கொஞ்சம் லென்த்தை பிடிக்கிறதுனால நம்ம தான் பார்க்குறாங்க, கொஞ்சம் க்ளோஸாக பிடிக்கா அப்படின்றான். கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு 3 பேர் இருந்தாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் கன்னடா அப்படின்னு கேட்டாங்க, நாங்கள் இங்கிலீஷ் சொன்னோம். திடீர்னு பேசிட்டு ஒரு ஸ்லிப்னு கொடுத்தாங்க, அது என்னென்னா இது மாதிரி சேரிட்டி டொனேஷனுக்காக. ஸோ வந்து ஆக்சுவலாக ஒரு 200 rupees தான் இங்கே இருந்துச்சு, அது அதை கொடுத்துருக்கேன். அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்க்கில் அப்படியே போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு செக்யூரிட்டி வந்து விசில் அடிச்சுட்டு இட்ஸ் க்ளோசிங் டைம் அப்படின்னு வந்துட்டேன். கைஸ், இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விதானா சவுத்னு சொல்லுவாங்க, இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா இருக்குது கைஸ். ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸும் அப்புறம் இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், உண்மையிலே வேறு லெவல் இடமா இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஒரு வழியாக நாங்கள் கம்பவுண்ட் பார்க்கிலேருந்து இப்போ மடிவாளை பக்கத்து ஏரியாவுக்கு வந்துருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான், அவனை கடைசியாக காலேஜ் தான் பார்த்தது, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அவனை, பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சுங்க, பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருப்பேன் பாருங்கள். இப்போ நாங்கள் என் பேர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன். ஸோ இதோட நான் ப்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க, அதே மாதிரி லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. இன்னொரு புது பிளாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைஷாக், அஸ்வின் அண்ட் த நியூ பிரபாகரன்.